அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் மதுரை மூர்த்தி. சுயம்பர பர்வதி கோவம் இந்த நிகழ்வு வந்து சிறப்பாக அமைந்து கொடுத்த திருமணிகேசவன் அவர்களுக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் முதல்ல நன்றி. அதைத் தொடர்ந்து நாராயணன், நாராயண சுந்தரனார், சீனு, ராஜகோபால் அவங்கள் குடும்பத்தினர், சிவாச்சாரியன், மணியன் சிவாச்சாரியார், கணேஷ் அவர்கள், அந்த இந்த பூஜையில் கலந்துகிட்ட அத்தனை நண்பர்களுக்கும் முதல்ல நன்றி. அச்சய லக்கண பத்தினி அப்படிங்கிற ஜோதிட முறையை நான் ஏன் உருவாக்கினேன் அப்படின்னு சொன்னப்ப வித்தியாசங்க அவரை என்ன சொன்னாங்க, ஒரே ஒரு அம்மாவுடைய கண்ணீர் வந்து என்ன என்ன பாதிச்சிச்சு அப்படின்னா, என் பொண்ணு 32 வயசாவது கல்யாணம் நடக்கல அப்படின்னு ஒரு அம்மா கேட்டப்பதான் எனக்கு வந்து தோணுச்சு. இந்த லோகத்துல பிறந்தோம், இன்னமும் பண்ணணும், ஏதோ எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு எப்படி ஒரு கிரகம் பண்ணோம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வந்து கட்டுப்படுத்தும் அப்படின்னு இந்த எட்டாவது ஜாதகம் பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து 30 வயசுக்கு மேல இருக்கும் போது எனக்கு ஒரு மனசுல அவ்வளவு சங்கடம், மனசுல அவ்வளவு வருத்தம் இருக்கும், என்னடா இத்தனை வயசு கேட்டு நம்ம வந்து பார்ப்பாங்க இருக்காங்களே, இதுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுனா, ஏன் லக்கணம் நகரக்கூடாது, அப்போ வயது வளருது, உடல் வளருது, மனம் வளருது, ஏன் வந்து லக்கணம் வளரக்கூடாது, நம்மளே பார்த்துக்கோம், நம்ம பொண்ணு காலத்துல சபா இருக்கு, ராகு தோஷம் இருக்கு, ஏழு சூரியன் இருக்கு, ஏழு சனி இருக்கு, ஏழு சபாய் சனி இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிடும். தயவு செய்து இன்னைக்கு சத்யநாராயணன் சொல்றார், இன்னைக்கு இந்த தோஷம் எல்லாம் நிவர்த்தி ஆக்கப்பட்டது அப்படின்னு நினைச்சீங்க. அதே மாதிரி உங்களுடைய லக்கணத்துக்கு நீங்கள் ஒரு கற்பனையா வந்து ஒரு வடிவமைப்பு எப்படின்னா, நம்மளே வந்து ஒரு கவசத்தை ஏற்படுத்துற மாதிரி, என் பொண்ணோட ஜாதத்துல சபா இருக்கு, என் பையனோட ஜாதத்துல சபா இருக்கு அப்படின்னு தயவு செய்து இன்னைக்கு சொல்லாதீங்க. அவங்க யாருன்னு சொல்லட்டும், இது நானே எனக்கு தன் குடும்பமே தண்டனை அப்படின்னு சொல்ல தயவு செய்து ஏதோ ஒரு விஷயம் நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது, முத்துமாரியம்மன் ஆலயத்துல வந்து கள்ளக்குறத்துல வந்து அர்ச்சகராக இருக்கக்கூடிய திருமலை கேசவன், இந்த முத்துமாரியம்மன் அப்படிங்கிற ஒரு வாக்கு தான் என்னை வந்து கள்ளக்குறத்து அனுபவிச்சிச்சு. எனக்கு வேற எதுவுமே கிடையாதுங்க, இந்த முத்துமாரியம்மன் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டோன்னா கள்ளக்குறத்துல நிகழ்வு நடத்திடுவோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, அச்சய லக்கண பத்திரிகை ஜோதிடம் வந்து உலகம், அதாவது இந்தியாவில் உலகத்தில் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கு, அப்போ நான் மட்டும் வந்து ஒரு விஷயத்தை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 7 பேர் எனக்கு கீழே வந்து 7 மாநில ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா, இவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு இந்த ஜோதிட முறையை எடுத்துகிட்டு போகணும். அப்போ வந்து முதல்ல வந்து சாந்தி தேவி ராஜேஷ் அப்படிங்கிறவங்க, அடுத்து வந்து திருமணி கேசவன், அந்த திருமலை கேசவன் வந்து இந்த கள்ளக்குறிச்சியில் கௌரவிக்கணும் அப்படின்னு தான் அந்த நிகழ்வை ஏற்படுத்துகிறேன். அப்போ வந்து வரக்கூடிய திருமணம் ஆகாத ஆண் பெண் இருவருக்கும் அந்த கூடிய விரைவில் திருமணம் நடக்கணும், அதுக்கு சுயம்பரம் பார்வதி ஹோமம் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காரு. வந்திருக்கக்கூடிய அத்தனை குடும்பத்தின் சார்பாக திருமலை கேசவன் அவருடைய குடும்பத்திற்கு வாழ்த்துகளும் நன்றிகளும் பாராட்டுகளும் சொல்கிறேன். எல்லா கைப்பற்றி அந்த திருமலை கேசவனுடைய குடும்பம் வந்து ஒரு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நண்பர் சொன்னப்ப வந்து சின்னதா வந்து ஒரு பூ மாரி கழுத்தை போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவர் என்ன சொன்னாரு, மாலை வாங்கி போடணும் அப்படின்னா, கவி இந்த மாலை அணிவிக்கும் போது அவங்க திருமண மணமாலை அணு மடல் மாலை உழுகுற மாரி கற்பனையா நினைச்சிருக்கோம், அப்ப வந்து மாலை போடணும் அப்படின்னா. அப்ப நான் சொன்னேன், என்ன நம்மளால முடியுமோ அதை செய்யுங்க, மாலை நல்லா முறையாக பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். அப்ப எந்த ஒரு எதிர்பார்ப்பும், அதாவது என் நண்பர் சொன்னாரு, பூ மாதிரி ஒரு கழுத்துல பூ மாதிரி போட்டுக்கலாம், சார மாதிரி வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னப்ப அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, மாலை வாங்கி கழுத்தை போடணும், அவங்கள வந்து சந்தோஷப்படுத்தி அலங்காரப்படுத்தி ஒரு விஷயம் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை பேசுறேன், என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு வந்தோம், ஒரு நிகழ்வு நடந்துச்சு, யாரும் வந்து அந்த நிகழ்வு வந்து வந்து உட்கார்ந்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் காலையில் 8 மணிக்கு வந்து உட்கார்ந்தாங்க, மணி பன்னெண்டேகால் மணி ஆயிட்டு, 4.5 மணி நேரம் நம்மளால ஒரு 10 நிமிஷத்துல அப்பா நம்மளை அழைச்சிட்டு இருக்கிறவங்க அனைத்தும் இன்னைக்கு நீங்க உங்களுடைய நேரத்தை இப்பதான் கொடுத்துருக்கீங்க. அச்சய லக்கண பத்திரிகை ஜோதிட முறை சார்பாகவும் சரி, திருமலைக்கேசவன் குடும்பத்தின் சார்பாகவும் சரி, உங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்றோம். உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடந்துச்சுங்க, நான் அவட சொன்னேன், வரவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு 10 பேருக்கு ஒரு திருமணம் உடனே அமைஞ்சு கொடுத்தேன்னா நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொன்னப்ப என் நண்பர் சொன்னாரு, சத்யநாராயணன் இந்த 130 பேருக்குமே திருமணம் கூட்டிய விடுவாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்பதான் எனக்கு சந்தோஷம் இருந்துச்சு.
உங்களுடைய வாழ்க்கையில என்னன்னா உங்க இடத்துல நான் இருந்தா எவ்வளவு பவுலோ சவுலோ ஏதோ ஒரு தியானம் பார்க்கும்போது ஏதோ ஒரு தோஷம் சொல்லி நிவர்த்தி ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவாங்க அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இங்க வந்து எல்லா தோஷமும் வந்து நிவர்த்தி ஆகி கூடிய விரைவில் வந்து சந்தோஷமான திருமண வாழ்க்கை அமையணும். அதுக்கு மேல வந்து இந்த கிரகநிலைகள் உங்களுக்கு தெரியாது. இங்க ஒரு 9:5 முடிச்சாங்க. முதல்ல வந்து 9 கிரகங்கள், சூரியன் சந்திரன் சபாய் புதன் சுக்கரன் சனி நாலு பேர் சபாய், இது 9 கிரகங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். முதல்ல வந்து என்னுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய குடும்பம் இருக்கு பாருங்க, என்னுடைய கௌரவம் இருக்கு பாருங்க, இது முதல் தடை. யாருக்கு சூரியன் பலப்படுதோ என்னுடைய ஜாதகத்துல லக்னம் பலப்பட்டுச்சுன்னா என்னுடைய கௌரவத்துக்கு தான் நான் பார்ப்பேன், என்னுடைய அந்தஸ்துக்கு தான் என்னுடைய இது முதல் தடை. இதை நீங்களே முடிய முடியலாம், சூரியன் பலமா இருக்கா பலகீனமா இருக்கான்னு. இப்ப எல்லாருடைய ஜாதகத்திலையும் தயவு செய்து மறுபடியும் சொல்றேன், எதிர்பார்ப்புகள் தான் அந்த தடையா வருது. இந்த எதிர்பார்ப்புகள் எனக்கு புகழ், என்னுடைய கௌரவம், என்னுடைய அந்தஸ்து, இது ஒரு விஷயம். அடுத்தது என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வரணும், இது ரெண்டாவது தடை. மூணாவது என் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி வரணும், என் படிப்புக்கு ஏற்ற மாதிரி வரணும், என் வருமானத்துக்கு நான் 50,000 சம்பளம் வாங்குறேன், என் பொண்டாட்டி ஒரு 30,000 சம்பளம் வாங்கினா பரவாயில்ல, என் பொண்டாட்டி 80,000 சம்பளம் வாங்கிட்டான்னு வச்சுக்கலாம், 80,000 சம்பளம் வாங்கிட்டு என்ன மதிக்க மாட்டான் எப்படி ஒண்ணுங்க 100% நம்ம எத்தனை பேர் நீங்க பார்த்துருக்கீங்க, என்னை விட கூட சம்பாதிக்கிற பொண்ண யாரும் கல்யாணம் பண்ணீங்களா பண்ணீங்களா பண்ண மாட்டோம்ல. இதுதான் வேற ஒண்ணுமே கிரகங்கள் வந்து நேரம் செய்யவே செய்யாது. வீடு கம்மியா இருக்கு அந்த அம்மாவுக்கு பையன் அம்மா அப்பா விட்டு பையன் குடும்ப தனித்துவத்தை வந்தால் நல்லா இருக்கு எப்படி ஏங்க. இது என்ன திறன் அம்மா சொல்லுது, இதை எல்லாரும் நல்லா கேட்டுக்க சாமி. இதை வந்து நான் கிளாஸ்ல வேற மாதிரி திட்டுறேன், என் கிளாஸ்ல என் ஸ்டூடெண்ட் கேட்டு பாருங்க, நான் திட்டம் தர மாதிரி நான் ஏன் அப்படி சொல்லணும்னா என்னுடைய நண்பர் சொன்னாருங்க எல்லாரும் நாளைக்கு யாரோ ஒருத்தரோட வாழ்க்கை நல்லா இருந்து போச்சுன்னா நான் ஜெயிச்சுட்டு அவருக்கு திருமணம் ஜெயிச்சிட்டேன். அடுத்தது நான் முயற்சியெல்லாம் பண்ண மாட்டேன், அதுவா வரும் அதுவோ வரேன். அடுத்தது வீடு வண்டி வாங்க சொத்துட்டோம். அடுத்தது எங்க தாத்தா வந்து தாத்தா வேணாம் எங்க ஜோசிய சொல்லிட்டாரு எப்படி மூத்தி தான் ரெண்டு குடும்பம் இருக்கேன், எங்க ஜோசிய சொல்லிட்டாரு நீ கிடைக்க 45 கிலோமீட்டர் போ அஸ்த நட்சத்திரத்துல ஒரு பொண்ணு இருக்கும் சொல்லியாச்சா, அந்த கிடைக்க 45 கிலோமீட்டர் போய் அஸ்த நட்சத்திரத்துல ஒரு பொண்ணு தான் கிடைக்குமா பையன் தானே கிடைக்குமா, என்னுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் சண்டைப்படும் இந்த பொண்ணு வந்தா மாப்பிட்டு ரெண்டு லட்சம் இருந்தா என்ன பண்ணுவோம் சார், அந்த பொண்ணு கோபமா பேசு சார், நீங்க எத்தனை ஜாதகம் கை கேட்டிருக்கீங்க எனக்கு தெரியாது, ஆனா இவங்களுக்கு அப்படி ஏற்பட மாட்டேன். அடுத்து வந்து அண்ணன் இப்ப இந்த பொண்ண கல்யாணம்னா உள்ள சந்தோஷம் இருக்காது, இந்த பொண்ணு பண்ண சந்தோஷம் இருக்காது அப்படின்னு. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்ன, எட்டுல வந்து சூரிய சபா இருக்கிற மரணம் அதாவது கண்ணம் மாதிரி ஒரு அமைப்பு வந்துடும், இந்த பொண்ணை கட்டக்கூடாது, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது, பையன் கல்யாணம் பண்ணக்கூடாது. அடுத்தது என் பையனுக்கு தகுந்த உயரத்தில் வேண்டாம் சொல்லுவாங்க பொண்ணு குண்டா இருக்கு, கருப்பா இருக்கு, வெத்தலா இருக்கு, இது என்ன கிரகமாக சொல்ல வைக்குது, தயவு செய்து எதுமொழிக்கு எந்த பொண்ணையும் நம்ம கோயில் சொல்ல வேண்டாம், குடும்பம் சொல்ல வேண்டாம், எனக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷம் கொடுத்து எனக்கு பிடிச்சிச்சா பொண்ணு நல்லா இருக்கு நல்லா இல்லை ஏன் எனக்கு குடும்பத்து ஒத்துருமா ஒத்துருப்பா ஏதாச்சும் ஒரு பார்த்தோம்
எங்க அப்பா பார்க்கணும், எங்க அம்மா பார்க்கணும், எங்க மாமா பார்க்கணும், எங்க அக்கா வீட்டுக்காரர் பார்க்கணும், எங்க தத்து வீட்டுக்காரர் பார்க்கணும், நான் சொல்ல முடியல. அப்புறம் அதுக்கு மேல வந்து பவுல் தங்கத்துக்கு ஒரு ஃபோன் போட்டேன், எப்படி நான் சொல்ல மாட்டேன் எங்க பக்கத்து பக்கத்தில் ஒருத்தர் வந்து அவர் சொல்லுவார் என் தங்கத்துக்கு 100 ஃபோன் போட்டேன். அப்ப நான் என்ன பண்ண கேட்கிறேன், 100 ஃபோன் கேட்கிறேன், இதெல்லாம் அர்த்தம் அத ஃபோன் கேட்கறது. அந்த வரதட்சணை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் மூலமாக திருமணம் தடை, இதெல்லாம் நம்ம நிறுத்தி பண்ணோம்னாலே நம்ம வாழ்க்கையில வந்து சந்தோஷம் இருக்கும். அப்புறம் வந்து வெளிநாட்டு மாப்பிள்ளை, எனக்கு வெளிநாட்டு மாப்பிள்ளை வேணும், உள்நாட்டு மாப்பிள்ளை வேண்டாம், வேணும் உள்ளூர் மாப்பிள்ளை வேண்டாம், வெளிநாட்டு மாப்பிள்ளை வேண்டாம், இப்படி சொல்லிட்டு ஒரு தடை. இந்த மாதிரி தடைகளை நீங்க எந்த அளவுக்கு வந்து நீங்கிறீங்களோ அந்த அளவுக்கு சந்தோஷம். அதே மாதிரி வேலை சம்பந்தப்பட்ட பொண்ணு வேலைக்கு போனாலும் கல்யாணம் பண்ணுறேன், பொண்ணு வேலைக்கு இல்லை, வேலையில இருந்தா போன எனக்கு வேலையில் இருந்த பொண்ணு வேண்டாம், வீட்டில் இருந்து கூட வேணும், இப்படி ஒரு தடை. இந்த மாதிரி 12 கட்டங்கள், 12 விதமான தடைகள் இருக்கும். தயவு செய்து தப்பாக கிடையாதுங்க. இன்னைக்கு அவர்களுடைய காலில் வந்து வேண்டியது ஒரே ஒரு விஷயம், மறுபடியும் 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 இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த நீங்க அவாய்ட் பண்ணுங்க. எனக்கு மனசு பிடிச்சிருக்கிறது பொண்ணு இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு பார்த்துருப்பீங்கல்ல, ஜாதகம் பார்த்துருப்பீங்க, பொருந்து இருக்கும். ஏதாவது ஒரு பொண்ணு உங்களுக்கு பிறந்தாமல் இருக்கும் போதே உங்க பையன் கொண்டு பையன் வராமல் இருக்க போறான், இவனு புதுசாக பிறக்க போறான், கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில வந்து நீங்க இல்ல இதை போய் 100 பேர் சொல்லி எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை வாழ்க்கை அதுதான் உண்மை. இதுக்கு கிரகங்கள் வந்து வழிபடும், இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு தெரியல, இப்படி பார்க்க போறோம், அது பிறகு ஜாதகம் பார்க்க போறோம். அதை வந்து கண்டிப்பா வந்து எங்களால் முடிஞ்ச உதவியை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொல்றோம். நீங்களும் அதை வந்து சின்ன சின்ன விஷயங்களை வந்து தடையை நீக்கி உங்க வாழ்க்கையில வந்து உரமா இருக்குங்க. அதே மாதிரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நேரடியாக சொல்லாம என்ன சொல்லாம இந்த பெண் பிடிக்கல பையன் பிடிக்கலன்னு சொல்லாம அதுக்கு வந்து உங்களோட வாழ்க்கையில எப்படி அதை சரி பண்ணணுமோ சரி பண்ணி உங்களுக்கான துணையை வாழ்க்கைக்குள்ளே தேர்ந்தெடுக்கணும். உங்களுக்கு அத்தனை பேருக்கும் மறுபடியும் மறுபடியும் சொல்ற நன்றி அத்தனை பேருக்கும். கண்டிப்பா வந்து கள்ளக்குறிச்சி வந்து ஒரு புதிய அத்தியாயம் வந்து திருமுறைக்கேசரன் அச்சய இலக்கண பத்திரி ஜோதிடத்துல வந்து 7 பேர் தமிழ்நாட்டில் 5 பேர் தான், 5 பேர்ல வந்து சென்னையில மட்டும் 3 பேர், தஞ்சாவூர்ல சாந்தேவி, கள்ளக்குறிச்சி மொத்த தமிழ்நாட்டுக்கே 5 பேர் தான் அவங்க நான் நியமிச்சது. ஏன் நியமிச்சேன் அப்படின்னா இவங்கள்ட்ட வந்து நான் வந்து இப்ப பெத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு தொடங்கிட்டேன். அது கூட தெரியல, ஆனா வந்து அதை இன்னொரு பேசுவோம். ஏன்னா அதை பத்தி பேசணும் தான். என்ன அப்படின்னா இயற்கை வந்து என்ன அப்படின்னா ஒரு மனித தனிப்பட்ட ஒழுக்குமுறைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது திருமுறைக்கேசன் வந்து என் கண்ணுக்கு மனித ஒரு விஷயம் வந்து ரொம்ப 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 தெளிவாக சொன்னாரு. அதே மாதிரி ஒரு தடவை ஜாதகம் பார்க்கும்போது இந்த ஜாதகத்தை பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டப்ப பரிகாரம் பண்ண வேண்டாம் இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்ந்தாரு. நிறைய விஷயம் அவருடைய ஒரு நாள் ரெண்டு நாள் பார்க்கணும், கடந்த ஒரு 3-4 வருடங்களாக அவரோட பயணித்த காலங்கள் எல்லாமே பார்க்கும் ரொம்ப சரியா செஞ்சாரு. அவருக்கு வந்து கள்ளக்குறிச்சி மக்கள் எல்லாரும் வந்து சேர்ந்து அவருக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி மறுபடியும் அவர் வந்து சிறப்பிக்கணும். கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையை எப்படி உடைய வகையில சொல்லலாம் அதே மாதிரி திருமணத்தருடைய வாழ்க்கையில வந்து அவருடைய குடும்பமும் சரி அவருடைய குழந்தைகளும் சரி கள்ளக்குறிச்சி சொல்லி பாரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன், இயற்கையை வேண்டிக்கிறேன். இந்த அச்சய இலக்கண பதவியோட மாநில ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற விஷயத்த இந்த நேரத்தில் அவர் பதிவு செஞ்சு அவர் கௌரவிக்கிறேன். Thank you.
ஆ